என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் என்னுடைய இனத்துக்கு விசுவாசமாகவும் என்னுடைய மக்களுக்கு துரோகம் இல்லாத முறையிலும் நான் இவ்வளவு காலமும் நடந்திருக்கிறேன் என்பது என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சொல்லக்கூடியது. மூலத்தீவில் கொக்குளாய் கொக்கு திருவாயில் காணியை விதைச்சிட்டு போனால் இன்னொரு வந்து வெட்டி கொண்டு போகிறான். எத்தனை காணிகள் அப்படி பறிக்கப்பட்டது. அவை நாங்கள் கேட்பது நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் இந்த மண்ணை நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். தந்தை செல்வாவினுடைய அரசியல் வெற்றி பெற்றிருக்க முடியாது, அல்லது தலைவர் பிரபாகரனுடைய அரசியலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. வடக்கு கிழக்கு என்பது மரபு வழி வரலாற்று ரீதியான எங்களுடைய தாயகம். தமிழ் தேசியம் என்பதை அழிய விடாமல் தக்க வைத்துக் கொள்வதிலும் இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு அல்லது இப்படியான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பதவியேற்கிற போதும் இதைவிட அழுத்தங்கள் இருந்திருக்கும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு கட்சி தான். எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எங்களிடம் இருக்கிற பணம் எங்களுக்கு போதாது. இப்படி தமிழர்கள் 83களுக்கு பிறகு இந்த நாட்டை விட்டு புலம்பியிருந்தார்களோ அதே மாதிரி சிங்கள இளைஞர்கள் போகின்றார். அந்த விரக்தி அவர்களிடம் இருந்தது. 2009 யுத்தம் முடிந்த கையோடு எதிர்கொண்ட முதலாவது ஊராட்சி மன்ற தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருடைய வீட்டுக்கு முன்னாலும் இளைஞர்கள் சுட்டு போடப்படுற பொழுது, வேட்பாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அரசியலை எங்களுடைய இளைஞர்கள் செய்திருந்தார். அப்போ இன்றைக்கு 60,000 இளைஞர்கள் இந்த மண்ணிலே தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்றால் அவர்கள் இந்த சாதாரண மாற்றம் ஊழலுக்கு எதிரான மாற்றத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும். ஒரு தேச விடுதலை என்பதும் ஒரு இனத்தினுடைய தேசிய இருப்பு என்பதையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அபிலாசைகளுக்காகவும் தங்களுடைய உயிர்களை அவர்கள் தியாகம் செய்திருந்தார்கள். வணக்கம் நேர்களை, இது சக்கர வியூகம் வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். தேர்தலுக்குரிய அறிவிப்புகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து நிறைவடைந்திருக்கிறது. திகதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களிடையே யார் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என்ற போட்டி இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. கூட்டங்கள் வாயிலாகவும் பொதுமக்களை சந்திக்கிற வாயிலாகவும் பல்வேறுபட்ட விஷயங்களை வேட்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம், 2 நிர்வாக மாவட்டம், கிளிநொச்சியும் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டம் சேர்த்த ஒரு தொகுதியாக தேர்தலில் இருக்கிறது. ஏறக்குறைய 1700 அமைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையிலே இங்கே நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவர் மீதும் வெவ்வேறு விதமான காழ்ப்புணர்வுகள் கொட்டப்படுவது வழமையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போது அதிகமாக இவரை தவிர்த்து இந்த விடயங்கள் சார்ந்து விடயங்களை தவிர்த்து வேறு விஷயங்களை பேசுவதற்கு வெவ்வேறு முன்வருகிறார்கள். தேர்தல் காலங்களில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவையாக இருக்கிறது. அதற்குரிய களமாக கூட இந்த நிகழ்ச்சி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்தாலும் நீதிமன்றத்திலே அந்த விஷயம் நிலுவையில் இருப்பதனுடைய காரணமாக கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சாந்தன். ஐபிசி நேயர்களே, நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 பிறகு ஐபிசியினுடைய முதலாவது ஒரு நேர்முகத்துக்கு எனக்கு வர கிடைத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நீண்ட ஒரு மௌனம் இருக்கிறது. பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பதிலளிப்பது போல உங்களுடைய பாவனை தெரியவில்லை. என்ன இருக்கிறது? அரசியல் என்பது நிதானமும் பொறுமையும் சார்ந்த உண்டு. அரசியலிலே பேசுவதன் மூலம்தான் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் தந்தை செல்வாவினுடைய அரசியல் வெற்றி பெற்றிருக்க முடியாது, அல்லது தலைவர் பிரபாகரனுடைய அரசியலிலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. மிக முக்கியமாக நான் பல உலகத் தலைவர்களுடைய வரலாறுகளையும் பார்த்துருக்கிறேன். மௌனம் என்பதல்ல, சில விடயங்கள் நாங்கள் கட்சியிலே பேசப்படுகிற விஷயங்களை நாங்கள் வெளியிலே வந்து ஏன் பேசக்கூடாது என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். அதுதான் கட்சிக்குள்ள மிகப்பெரிய பலவீனம். அப்படி இருந்தும் நான் சில விடயங்களை பேசியும் இருக்கிறேன், வெளியிலே பேசியும் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு கட்சியினுடைய மத்திய செயற்குழுவில் எடுக்கப்படுகிற தீர்மானங்களோ அல்லது ஒரு தேர்வு நியமன குழுவிலே எடுக்கப்படுற தீர்மானங்களையோ நாங்கள் அங்கு பேசப்பட்ட பிற்பாடு வெளியிலே வந்து நாங்கள் அதை பற்றி பேசுவோமாக இருந்தால் அது கட்சியினுடைய ஒழுங்குமுறைகள் அல்லது எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு அது பொருத்தமற்றது. நீங்கள் மாத்திரம்தான் அப்படி பொறுமை காக்கிறீர்கள், ஏனையவர்கள் பொது வழியில் வந்து அந்த விஷயங்களை பேசுகிறார்கள். அதுதான், இந்த பொது வழியில் மற்றவர்கள் பேசுவதால் தான் இன்றைக்கு சில பேர் வெளியிலேயே போய்கொண்டே இருக்கிறார்கள். நிதானமாக நின்று பிடிக்க முடியாமல் இருக்கிறது. கட்சியிலே தங்களுடைய நிலையை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பொருத்தமான செயலாக நான் பார்க்கவில்லை. குறிப்பாக இந்திய காங்கிரஸிலே லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய அந்த இருப்பு வரலாறுகளை நீங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கலாம். நரசிம்மராவுடைய 4 ஆட்சி காலம், அவர் அதற்கு முதல் இருந்த காலங்களை நான் படித்து பார்ப்பதுண்டு.
அதே போல தான் குறிப்பாக பிரேமதாசா ஜேஆர் ஜெயவர்தனவோடு 40 ஆண்டுகள் பயணம் செய்த உபார் தன்னுடைய பொறுமையையும் அரசியலையும் கை கொண்டு அந்த இடத்தை பிடிப்பதற்காக அவர்கள் வந்த காலங்கள். ஆகவே இது ஒரு பயணம், அரசியல் பயணம், ஒரு மக்களுக்கான விடுதலை பயணம். என்னுடைய மக்களுக்கான ஒரு அரசியல் பயணத்தை நான் செய்கிற பொழுது நானே என்னுடைய கட்சியிலே பேசப்படுற விஷயங்களையோ அல்லது எங்களுடைய கட்சியில் இருக்கிற அங்கத்தவர்களையோ வெளியிலே வந்து நான் விமர்சிப்பதன் மூலமாக அல்லது குற்றங்களை சுமத்துவதன் மூலமாக நான் ஒரு கனவானாக அல்லது ஒரு தைரியவானாக நான் காட்டிக்கொள்ள முடியாது. நாங்கள் அதற்குரிய சில இடங்களில் பொறுமை காக்க வேண்டிய சூழல்கள் உண்டு. பொறுமை காத்ததன் காரணமாக சில வெற்றிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் பல வெற்றிகளை நாங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் எங்களை நோக்கி வரும். பொறுமை வேண்டும். அந்த பொறுமை என்பதை பலர் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அதற்கான அந்த நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாத ஒரு அரசியலை கொண்டு செல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தால் மௌனம் சமதத்தினுடைய அறிகுறி என்று சொல்வார்கள். நீண்ட மௌனம் ஒன்று உங்கள் மீது இவ்வளவு சேர்கள் பூசப்படுகிற போதும் பேசாமல் இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த புதிய ஆட்சி கல்யாணத்திலாம் சொல்வது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அரசியலில் அப்படி இல்லை. மௌனம் என்பது பேச வேண்டிய இடத்துல நான் பேசுகிறேன், அதை வந்து வெளியே நான் சொல்லிடலாது. தேர்தல் நியமன குழுவில் ஸ்ரீதரன் பேசினாரா, அவர் இதை பற்றி கதைத்தாரா என்று நான் வெளியே வந்து சொல்ல முடியாது. அது வந்து கட்சியினுடைய பேச்சாளர்னு சொல்கிற கருத்தல்ல. தேர்தல் நியமன குழு 11 பேர் கொண்ட குழுவில் நாங்கள் கதைக்கப்படுற விஷயம் அங்கே தான் அது தெரியும். அந்த 11 பேருக்கெல்லாம் தெரியும், அதை வந்து வெளியில் சொல்லிடலாது. ஆகவே ஸ்ரீதரன் மௌனம் காக்கிறார், பேச இல்லை, எங்களை பற்றி பேச இல்லை என்று நான் சொல்லிடலாது. ஆனால் உங்கள் மீதும் சில காழ்ப்புணர்வுகள் கொட்டப்படுகிறது. இப்போது 1 மாத காலத்துக்கு மேலாக இந்த விஷயம் பேசப்படுகிறது. புதிதாக ஜனாதிபதி அன்புக்குமார் வந்ததுக்கு பிறகு இந்த வாகனங்கள் மீட்கப்படக்கூடிய சமகாலத்தில் தான் சில அனுமதி பத்திரங்கள் பெற்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. 2 பேர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி தேர்தல் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்படியான குற்றச்சாட்டு உங்கள் பேரை பயன்படுத்தியும் சொல்லப்படுகிறது. நான் மிக தெளிவாக அந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலே கூட சொல்லியிருந்தேன், அவ்வாறான ஒரு யாருக்காவது ஒரு அனுமதி பத்திரம் பெறுவதற்கு ஒரு சிபார்சு கடிதமோ அல்லது அவர்களுக்கான ஏதாவது ஒரு வழிகாட்டலையும் நான் செய்திருந்தால் அதை நீங்கள் தெளிவாக குறிப்பிடுங்கள். வெறுமனே லிஸ்ட்டு வருது பேர் வருது என்பதல்ல. நான் ஒரு கடிதம் கொடுத்திருந்தால் யாருக்காவது நான் அவ்வாறான ஒரு வழிகாட்டலை செய்திருந்தால் அது மிக மிக பிழையான ஒன்று. அதனை அடையாளப்படுத்துங்கள், உறுதிப்படுத்துங்கள். அவ்வாறான ஒன்றை செய்தால் நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். சரி, குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது, ஜனாதிபதியினுடைய ஆட்சி மாற்றம் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். 3 விதமாக இருந்திருக்கக்கூடிய வாக்கு வங்கி 40 உயர்ந்து 1 ஜனாதிபதியாக இருக்கிறது, 3 தன்னுடைய அவையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டிருக்கக்கூடிய 1. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆள் மாற்றம் அல்லது பழையவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற ஒரு சில தகவல்கள் சமூக வலைத்தளத்திலே இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இளைய தலைமுறை என்பது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேவிபி, பிறகு இன்றைக்கு என்பிபி, இவர்கள் ஜேபிபியின் அங்கத்தவர்களும் இருக்கிறார்கள், என்பிபியின் அங்கத்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். என்பிபி என்று இருக்கிறவர்கள் தங்களை ஒரு PhD முடித்த அல்லது தாங்கள் ஒரு பட்டதாரியாக படித்த ஒரு மேல்வர்க்கமாக என்பிபி என்பது காட்டிக்கொள்ளப்படுகிறது. ஜேபிபி என்பது படிக்காத அடிமட்ட தொண்டர்களாக கட்சிக்காக உழைத்தவர்களாக காட்டப்படுகிறது. அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரை நிறுத்தியிருக்கிறார்கள்? 20 வருஷங்களாக 25 வருடங்களுக்கு மேலாக ஜேவிபிக்காக உழைத்த அந்த கட்சியிலே அங்கத்தவர்களாக இருந்த அந்த கட்சியினுடைய உயர்வுக்காக உழைத்தவர்களுக்கு ஆசனம் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு காலமும் அந்த என்பிபி அல்லது ஜேவிபி என்ற கட்சியை வளர்த்தவர்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிற அனுரகுமார சனாயக்கானுடைய வயது 56. அவர் இளைஞனா? 23 இளைஞனா அல்லது 18 இளைஞனா? ஆகவே இளைஞர்களிடம் மாற்றம் என்பது அவர்கள் கேட்பது, அந்த மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிறிய பொறியை அவர்கள் பார்க்கிறார்கள். இதனை விட பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. பிரான்சிலே 35 இருந்த ஒரு இளைஞன் பிரதமராக வந்திருந்தார். பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இன்று இருக்கிற ஒரு பதவி ஏற்கிற பொழுது அவருடைய வயசு 41 இருந்தது. கனடாவினுடைய பிரதமர் பதவி ஏற்கிற பொழுது 42 இருந்தது. அவ்வாறானால் இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய வயது என்ன? மாற்றங்கள் என்பதல்ல. நான் நினைக்கிறேன் அதிகமாக ஒரு சமூகம் எங்களிடம் இருக்கிற மக்களிடம், எங்களுடைய இளைய தலைமுறையிடம் எங்களுடைய வரலாறுகள் சரியாக போய் சேரவில்லை. அந்த குறைபாடுகளில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நாங்களும் முடிந்த அளவு ஒரு தேர்தல் வருகிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்லுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். நாங்கள் ஒரு பாடசாலையில் போய் மாணவர்களுக்கு எங்களுடைய வரலாற்றை சொல்ல முடியாது, அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. அவ்வாறு நாங்கள் அரசியல் ரீதியாக போக முடியாமல் இருந்தவர்கள். ஒரு காலத்தில் 2010 இந்த இளைஞர்கள் மாற்றம் வேண்டுமென்றவர்களை நான் கேட்கிறேன் திருப்பி. நான் இளைஞர்களுடைய வரவை வரவேற்கிறேன். ஆனால் 2009 யுத்தம் முடிந்த கையோடு எதிர்கொண்ட முதலாவது ஊராட்சி மன்ற தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருடைய வீட்டுக்கு முன்னாலும் இளைஞர்கள் சுட்டு போடப்படுற பொழுது, வேட்பாளர்கள் சுட்டு கொல்லப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அரசியலை எங்களுடைய இளைஞர்கள் செய்திருந்தார்கள். அப்போ இன்றைக்கு 60,000 இளைஞர்கள் இந்த மண்ணில் தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்றால்
அவர்கள் இந்த சாதாரண மாற்றம் ஊழலுக்கு எதிரான மாற்றத்துக்காக தியாகம் செய்யவில்லை. ஒரு தேச விடுதலை என்பதும் ஒரு இனத்தினுடைய தேசிய இருப்பு என்பதையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அபிலாசைகளுக்காகவும் தங்களுடைய உயிர்களை அவர்கள் தியாகம் செய்திருந்தார்கள். அவை அந்த தியாகம் ஒரு வித்தியாசமானது. அதை இதை நாங்கள் இந்த கொண்டு வந்து இந்த போராட்டத்தினூடாக அல்லது என்பிபியினுடைய ஆட்சி மாற்றத்தினூடாக மாற்றம் நோக்கி போகிறோம் என்று சொல்லுகிற புதிய தலைமுறையிடம் நான் கேட்பது, கடந்த காலத்தை திருப்பி பாருங்கள். ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருக்கலாம், நிறைந்த பழைய பல இளைஞர்கள் புதியவர்கள் தங்களுடைய வரலாறுகளை திரும்பி பார்க்கிறார்கள், எங்களுடைய மக்களுக்கு நடந்த அவலங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், நாங்கள் யார், ஏன் நாங்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அங்கு பிறந்த குழந்தைகள் கூட இன்று எவ்வளவு தெளிவாக கதைக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மாயை, ஒரு பரபரப்பு. இப்போ இன்றைக்கு இப்படி ஓடிக்கொண்டிருக்கும், 6 மாதங்கள் போக வேணும், 6 மாதங்கள் போக போக மெல்ல மெல்ல விளங்கும். இன்றைக்கு நடந்திருக்கிற ஜெனிவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலும் இவ்வளவு காலமும் இருந்த அரசாங்கங்கள், சாதாரணமாக ஒரு வெளிநாட்டு அமைச்சர் இருந்தால் அவர் சொல்லுவார், அது மங்கள சமரவீரவோ அல்லது அரிசப்ரியோ, அவர் சொல்லுவார், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தியை தான் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு 4 பேர் கொண்ட ஒரு கேபினட், இலங்கையினுடைய அமைச்சரவையில் தீர்மானம் எடுத்து நாங்கள் இந்த ஜெனிவா தீர்மானத்தை ஏற்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் அறிவித்ததுக்கும் இன்றைக்கு இந்த இருக்கிற அரசாங்கம் அறிவித்ததுக்குமான இதா சிஸ்டம் சேஞ்ச், இதா மாற்றம். தமிழ் மக்களுடைய கண்கண்ட சாட்சியங்கள், கையாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள், பாலகுமார் அன்னையும் மகனும் போனதுக்கு ஆதாரம் இருக்கு. இந்த அனந்தி தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார், பல போராளிகள் குடும்பத்தோடு சரணடைந்திருந்தார்கள். இதுக்கு என்ன பதில்? அதுக்கு அவர் சொல்கிற இதைத்தான் சொல்கிறார்களா, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு? இதை யார் விசாரிக்க போகிறீர்கள்? எல்எல்ஆர்சி ரிப்போர்ட், நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை எங்கே போனது? பரணவிதானவனுடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை எங்கே போனது? இன்றைக்கு டிஆர்சி பற்றி பேசுகிறார்கள், எல்லாமே கிடப்பில் போடப்பட்டு கொண்டே போகுது. ஆக ஒரே ஒரு நெம்ப ஒரு 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 பிடிமானமாக எங்களிடம் இருந்த ஜெனிவா தீர்மானம் கால நீடிப்பு வழங்கப்படுற பொழுது கூட இன்றைக்கு வந்திருக்கிற அரசாங்கம் இல்லை, நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் அல்லது சிந்திக்கிறோம், அது பற்றி நாங்கள் ஆராய்கிறோம் என்று சொல்ல தயாரில்லை. 2015 செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது மங்கள சமர வீரர் ஜெனிவாவில் சொன்னார், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஒரு உள்ளக விசாரணைக்கு வெளிநாட்டு ஆலோசகர்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்டை எடுத்து நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இது நடந்தது. ஆகவே அரசாங்கங்கள் மாறி வருகிற பொழுது தங்களுடைய இருப்புக்காக அவர்கள் இதை செய்து கொள்வார்கள். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டத்தை இப்பொழுது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நாங்களும் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனைக்குள் இருந்து வந்தவர்கள்தான் என்பதை இதை நான் நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்ச நாள் போக எங்களோட மக்கள் உணர தலைப்படுவார்கள். இங்கே இருக்கின்ற பௌத்த தீரர்கள், இன்றைக்கு திரியாயில் தன்னுடைய காணியை உழப்போன உறுதி வைத்திருக்கிற தமிழ் மகனுடைய காணியை அவனுடைய உழவு இயந்திரத்தை மறைத்து பிக்கு அந்த உழவு இயந்திரத்தில் ஏறியிருக்கிறார். இன்றைக்கு அவனை உழுது விதைக்க முடியலை. ஓகே, மூலத்தீவில் கொக்குளாய் கொக்கு திருவாயில் காணியை விதைச்சிட்டு போனால் இன்னொருத்த வந்து வெட்டி கொண்டு போகிறான். எத்தனை காணிகள் அப்படி பறிக்கப்பட்டது. அவை நாங்கள் கேட்பது, நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் இந்த மண்ணை நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். ஆனால் நாங்கள் ஒரு தனித்துவமான உங்களைப் போல எங்களுக்கான மொழி, எங்களுக்கான தேசம், எங்களுக்கான பண்பாடு, எங்களுக்கான நிலம் கொண்ட ஒரு தேசிய இனம் நாங்கள். தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்று அடையாளப்படுத்தி ஒரு இடதுசாரி கொள்கையை கொண்ட அந்த அடிப்படையிலே வந்த நீங்கள், அவர்களுடைய சுயநலனை உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் இந்த மண்ணினுடைய சொந்த குடிகள் என்பதை, அவர்கள் தனித்துவமான இனம் என்பதை அங்கீகரித்து போனால் ஏன் நாங்கள் நீங்களும் இந்த மண்ணில் சேர்ந்து வாழ முடியாது? இந்தியாவிலே ஒரு கூட்டாட் அரசாங்கம் இருக்கிறது, தெலுங்கானா, பஞ்சாப் அல்லது ஹரியானா, தமிழ்நாடு, கேரளா, ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னுடைய மொழியின் அடிப்படையில் தான் அந்த மாநிலங்களுக்கான ஒரு சின்ன சுயாட்சியாவது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் கேட்பது என்ன? வடக்கு கிழக்கு என்பது மரபு வழி வரலாற்று ரீதியான எங்களுடைய தாயக மண். இந்த தாயக மண்ணிலே எங்களுக்கான எங்களுடைய இழந்து போன இறமையை கட்டிக்காக்கும் வகையில், நாங்கள் அதை மீளப்பெறக்கூடிய வகையில் எங்களுக்கான ஒரு சுயாட்சி, ஒரு தன்னாட்சி முறை இங்கே வழங்கப்பட வேண்டும். ஆகவே இது நடந்தால் இந்த நாட்டில் நாங்களும் நீங்களும் சேர்ந்து வாழ்றதில் நான் நினைக்கிறேன் பெரிய தடையாக எதுவும் இருக்காது. இந்த விஷயங்கள் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஏறக்குறைய 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறீர்கள். 15 ஆண்டு காலம் என்று வைத்துக்கொண்டாலும் இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு அல்லது இப்படியான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பதவியேற்கிற போதும் இதைவிட அழுத்தங்கள் இருந்திருக்கும். இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. மீளவும் ஒரு தடவை வாய்ப்பு கேட்க வந்திருக்கக்கூடிய தேர்தல் சூழல் இப்போது உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஏன் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போயிருக்கிறது? ஒரு காலமும் இலங்கைக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சிகளால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க இயலாது சார், அவர்கள் தீர்க்க மாட்டார்கள்.
சிங்களத்தினுடைய சிந்தனைகளும் அவருடைய பௌத்த மேலாதிக்கம் என்பதும் அவர்கள் தங்களுக்கான ஒரு வரைவுக்குள்ளே தான் நிற்பார்கள். மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி முடிந்த பொழுது, மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி 2010 யுத்தம் முடிந்து அவர் ஆரம்பிக்கிற பொழுது சொன்னால் நான் 13+ கொடுப்பேன். என்எஸ் கிருஷ்ணா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து கிளிநொச்சியினுடைய பழை நகரிலே வைத்து பழையினுடைய தீராவில் வீட்டு திட்டம் திறக்கிற பொழுது சொன்னார், நாங்கள் பசில் ராஜபக்சவும் அவரும் ஒன்றாக இருந்து சொன்னார் நாங்கள் 13+ போகிறோம். ஆனால் 13 இல்லை, 13-ம் கூட நடக்கல. அந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவில் சிங்கள மக்கள் இருந்தார்கள். அந்த நேரம் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டினுடைய பெரிய ஒரு மஹிந்த அரசராக இருந்திருப்பார். ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. அவருக்கு பிறகு வந்த அரசுக்கு நாங்கள் 2015 வரைக்கும் எங்களுடைய பூரண ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு முழுமையான ஆதரவை கொடுத்து நாங்கள் செயல்பட்டோம். குறிப்பாக சம்பந்தன் ஐயா சொன்னார், நாங்கள் குழப்பாதீங்கோ, யூஎன்பியும் எஸ்எல்எபியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், நாங்களும் சேர்ந்தால் 180 ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும், ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வாங்க, சிங்கள மக்கள் நிராகரிக்கட்டும், ஆனால் நீங்கள் கொண்டு வாங்க, பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பாஸ் பண்ணுங்க, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை முன்வையுங்க. இது எத்தனை தடவைகள், 72 பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக மாற்றப்பட்டு பேசப்பட்டது, இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. மஹிந்த இருக்கிற பொழுது 19 எங்களுடைய கட்சியாரோடு பேசியிருந்தது. ஒரு தடவை பேசுகிற பொழுது நானும் போயிருந்தேன். 19 நாங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தோம். 72 பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக இருந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம், தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கோம். அதுக்காக நாங்கள் விட்டுட்டு எங்களுக்கு இது பாராளுமன்றம் தேவையில்லைன்னு போகலாது. ஏனென்றால் நாங்கள் விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு களம், சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக எது இருக்கிறது என்றால் அது நாடாளுமன்றமாக தான் இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தினுடைய சூழல் என்பதும் அங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்பதும் மிக பலமானது. இதனால்தான் ஒரு ராஜதந்திர மட்டத்திலும் சரி, சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கைகளை நீர்த்து போகாமல் தமிழ் தேசியம் என்பதை அழிய விடாமல் தக்க வைத்துக் கொள்வதிலும், நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் பலமிழந்து போகாமல் தக்க வைப்பதிலும், சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை குவிவு நிலையில் வைத்திருப்பதற்கும் எங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கண்டிப்பாக ஒரு தேர்தலில் ஈடுபட்டு நாங்கள் பாராளுமன்றத்தை, அது நான் அல்ல, யாரும் எங்களுடைய தமிழ் தரப்பு அதனை கையாளத்தான் வேணும். கையாண்டு அது செய்யப்படுகிற பொழுது தான் இந்த காலத்துக்கு நீங்கள் ஏன் வெளியில் என்று நாங்கள் சொல்லிடலாம். இது இலங்கை அரசு செய்யாது, இனியும் செய்யாது. இது படிப்படியாக ஒரு நாட்டினுடைய தலையீடு நடைபெற்று எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு வன்பறிப்பு செய்யப்பட்ட இனம், ஒரு தேசிய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கான அடுத்த கட்ட நகர்வு முன்னெடுக்கப்படுற பொழுது தான் எங்களுக்கான தீர்வு வரும். அது ஒரு நீண்ட கால பயணம். நாங்கள் அடிக்கடி இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், 5 இதெல்லாம் வரும், நாங்கள் பெற்றுத்தருவோம்னு சொல்லலை. நாங்கள் எங்களுடைய மக்களுடைய குரலாக, எங்கள் மக்களுக்கான அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற குரலாக நாங்கள் மீண்டும் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு ஆணை தாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் தேசியம் சார்ந்த நிறைய விடயங்களை சொன்னீர்கள். தனியே தேசியத்தை மட்டும் பேசுவதுதான் தமிழர்களுடைய அபிலாஷையும் அவர்களுடைய அபிவிருத்திக்குமாக அல்லது எதிர்காலத்துக்குமான இருப்பை பெற்றுக் கொடுக்குமா? சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் பெரிய அளவில் அதை பற்றி பேசவில்லை. நாங்கள் செய்ய முடியாதே. ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கின்ற ஒரு கட்சி தான் நாங்கள், அதிலும் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் இலங்கை தமிழர் கட்சியில் 6 தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு கட்சி தான். எங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கே எங்களிடம் இருக்கிற பணம் எங்களுக்கு போதாது. அதற்கே நாங்கள் அடுத்தவருடைய கையை பார்க்கின்றோம். ஆனால் சில பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் எங்களுடைய பங்குகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக 2016 ஐரோ திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதில் மிகப்பெரிய பங்காளிகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம். மாகாண சபையும் இருந்தது, நாங்களும் இருந்தாங்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியோடு அந்த திட்டத்தை கொண்டு வருவதில் நாங்கள் ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறோம். அதே போல் மாகாண சபை இருந்த பொழுது வைத்தியசாலைகளுடைய முன்னேற்றங்கள், சுகாதாரத்துறையினுடைய முன்னேற்றங்களில் கூட எங்களுடைய பங்களிப்புகள் இருக்கிறது. கிளிநொச்சியில் இன்றைக்கு 2,000,000,000 நெதர்லாண்ட் ப்ராஜெக்டில் ஒரு வடக்கு மாகாணத்துக்கான தாய் செய் நலன் வைத்தியசாலையினுடைய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அதற்கான பொருட்கள் கொண்டு வரப்பட்டதென்றால் மாகாண சபை இருந்த காலத்திலும் எங்களுடைய காலத்திலும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு பணி. அவை நாங்கள் செய்யாமல் விட இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அது எங்களுடைய காசு மட்டுமல்ல. நாங்கள் அரசாங்கத்தோடு பேசுகின்ற காலத்தில் இந்த 2015-19 காலத்துக்குள் தான் இந்த திட்டங்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்தது. நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறோம், மக்களங்களை திரும்ப அடுத்த தேர்தலில் தோற்கடிப்பதற்கு காரணமாகவும் அது இருந்தது. அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்திருந்தோம் என்ற காரணத்திற்காக. ஆகவே
நீங்கள் நினைப்பது போல நாங்கள் 100க்கு 100 வீதமும் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு நிற்கல. எங்கள் மக்களுக்கான அபிவிருத்தி, உதாரணமாக அபிவிருத்தி என்பது ஒரு தொழில் வாய்ப்பு தேவை. இளைஞர்கள் இன்று நாட்டை விட்டு ஓடுகிறார்கள். நீங்கள் கேட்டது போல் முதல் ஆரம்பத்தில் இன்றைக்கு சிங்களத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குது என்றால் அங்கே நடந்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன? அநேகமாக இன்றைக்கு பாஸ்போர்ட் அடிக்கிற புத்தகம் இல்லாத அளவுக்கு சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் கடவுச்சீட்டுக்களை பெற்றுக்கொண்டு கையில் வைத்திருக்கிறார்கள். வேறு நாடுகளுக்கு ஓடுகிறார்கள் உழைப்பதற்காக. அவர்கள் எப்படி தமிழர்கள் 83களுக்கு பிறகு இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தார்களோ அதே மாதிரி சிங்கள இளைஞர்கள் போகின்றார்கள். அந்த விரக்தி அவர்களிடம் இருந்தது. அதே போல் கடந்த கால அரசியல் தலைவர்களிடம் இருந்த குறைபாடுகள் இன்றைக்கு ஜேபிபி என்பிபியாக அதை பரிணமிக்க செய்திருக்கிறது. அதே போல தான் எங்களுடைய மண்ணிலே இருக்கிற இளைஞர்கள் நாட்டை விட்டு போகிறார்கள். இன்றைக்கு கனடாவினுடைய விசிட் விசாவோ அல்லது லண்டனுக்கான வேலைவாய்ப்பு விசாவோ அல்லது வேறு நாடுகளுக்கு செல்லுதல் என்பதோ இளைஞர்களிடம் கூடுதலாக இருக்கிறது. காரணம், ஒன்று, பொருளாதாரத்தை தேடியவருடைய எண்ணம், ஏதோ ஒரு வகையில் உழைக்க வேண்டும் என இந்த நாட்டில் உழைக்கக்கூடிய வசதிகளும் இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 100,000 பட்டதாரிகள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இலங்கையில். சரி, இன்றைக்கு பொறுப்படுத்திருக்க அரசாங்கம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள்? 100,000 பட்டதாரிகளுக்கு என்ன வேலையை வழங்கலாம்? அரசாங்கத்தில் வேலை வழங்க முடியுமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பொறுமை. நாங்கள் 6 மாதங்கள் பொறுத்திருக்கிற பொழுதுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகிறது. ஒரு பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவர்களை வைத்து அரசியலுக்குள்ளால் வெளியிலே வந்த ஒரு கட்சி அதே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியவில்லை என்றால், அல்லது அரச உத்தியோகத்தர்களை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அதே அரச உத்தியோகத்தருடைய வேலை நாட்களை குறைத்து அவருடைய சம்பளங்களை குறைக்குமானால் அதனுடைய அடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கப் போகிறது? ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் என்பதில் அநேகமாக என்ன பலாலி ஏர்போர்ட் நாங்கள் கொண்டு வரதில் நாங்கள் பூர்ணமான பங்களிக்கிறாங்க. இந்தியாவோடு நாங்கள் கூடுதலாக இந்தியா தன்னுடைய பங்களிப்பை செய்திருந்தது. அந்த இந்தியாவினுடைய பங்கோடு அது கொண்டு வரப்பட்டது. அதில் எவ்வளவு நன்மை இருக்குது தீமை இருக்குது என்பதில்லை. ஆனால் அது ஓரளவுக்காவது எங்களோட மக்களுடைய சில செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறது. அது மெல்ல மெல்லத்தானே நாங்கள் உள்ள கொண்டு போகலாம். அவை அந்த வேலை திட்டங்களை எங்களுடைய காலங்களில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கான இப்போ தொடர்ந்தும் மாகாண சபை ஆட்சி முறை ஒன்று இருந்தால் வெற்றி பெறும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதில் சில காலங்களை நகர்த்தக்கூடிய சில சில விடயங்கள் இருந்தது. ஆனால் அது ஒரு பூரணமான ஆட்சி முறையாக இல்லாத காரணத்தால் அதில் செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. ஆனாலும் கூட தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்திலும் தனித்துவமான தேசிய விஷயம் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. இளைஞர்களை வேலைவாய்ப்புக்குள் கொண்டு வருதல், ஒரு வேலைவாய்ப்புக்கான களத்தை உருவாக்குதல், தொழில் வாய்ப்புக்கான முயற்சிகளை முன்னேற்றுதல், இந்த விடயங்கள் அதிகமான கவனங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எல்லா அரசியல்வாதிகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். புதிதாக வரக்கூடிய வெவ்வேறுபட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆதரவும் சில கட்சிகள் மீது அவர்கள் அதிக வாஞ்சியோடு அவர்களுக்கு நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் மிக தெளிவாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறது. மனசாட்சியினுடைய அடிப்படையில் மக்களுக்கு நீங்கள் எந்தளவு தூரம் பணியாற்றியிருக்கிறீர்கள்? என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் என்னுடைய இனத்துக்கு விசுவாசமாகவும் என்னுடைய மக்களுக்கு துரோகம் இல்லாத முறையிலும் நான் இவ்வளவு காலமும் நடந்திருக்கிறேன் என்பது என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சொல்லக்கூடியது. அது மக்கள் தானே தீர்மானிக்க வேணும், சரியாக நடந்தாரா இவர் அல்லது பிழையாக நடந்தாரா. ஆனால் ஒரு காலகட்டத்திலே மக்கள் ஒரு தேர்தல் வருகிற பொழுது இவ்வாறான விஷயங்கள் வரும். இவரை விட இவர் நல்லா இருப்பாரா, இவரை விட இவர் நல்லா செய்வாரா, அல்லது ஏன் இவருக்கு போட்டு பார்த்தா என்ன, மாற்றம் வந்தால் என்ன, மாற்றம் வந்தால் என்ன நடக்கும் என்ற விஷயங்களை கதைப்பார்கள். அந்த மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் நடப்பது உண்டு. இது இன்றைக்கு தான் புதிய விடயம் அல்ல. ஆகவே இது நான் உங்களுக்கு முதலிலே சொன்னது போல் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க வேணும். காலம் என்பது எப்பவும் காத்திருப்புகளோடு கூடியதல்ல. காலம் தன்னுடைய பணியை செய்யும். நாங்கள் அந்த காலத்திலே கரைந்து போகாமல் தக்க வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நம்பிக்கைகளை கட்டி வளர்த்து கொடுக்க வேணும். அந்த நம்பிக்கைகளை கட்டி வளர்த்து கொடுக்கின்ற பணியை மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும்.